ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 7, 2024. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1, கடலில் கிடைப்பது. கடலில் நிறைய கிடைக்குதுப்பா. 3 இடத்துல சொல்லணும். என்ன சொல்கிறது? முத்து, சிப்பி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 1 மேலிருந்து கேள்வி போட்டால் தெரிஞ்சிடும் என்ன கேட்குறாங்கன்ட்டு. 1 வந்து சாளரம். சாளரம்னா ஜன்னல் இல்லைன்னா சன்னல். ஜ இல்லைன்னா ச. ச போட்டாச்சுன்னா 3 இடத்துல என்ன வரும்? கடலில் கிடைப்பது. சங்கு வரலாம். சங்கு அப்படின்னா சன்னல் போட்டுடுறாங்க. சாளரம் வந்து சன்னல். 1 இடம் இருந்து வளம், கடலில் கிடைப்பது, சங்கு போட்டுறேன். 2 மேலிருந்து கேள் கூட ஆரம்பிக்குது. நல்லதொரு டாஸ் பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். 8 வளம் இருந்த இடம் என்ன படம் அது? பாரத விலாஸ் நினைக்கிறேன். கரெக்டு, நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படம் அது. இல்லை இல்லை, பாரத விலாஸ் கூட இல்லை, இது வேறு நல்ல படம் நினைக்கிறேன். என்ன படம் தெரியல. பாரத விலாஸா இல்லைனா வந்து தங்கப்பதக்கமா? கரெக்ட்ப்பா. பழைய படம்னால இந்த மாதிரி டவுட்டில் வரும். தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பா இல்லைன்னு இருக்குது. 8 வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம். என் கேள்விக்கு என்ன டாஸ் நான் பழைய பட்டையவை பாட்டவை கொடுத்துருக்காங்க. நல்லதொரு குடும்பம் பாட்டு தான் அது. என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? உன் பார்வைக்கு என்ன பொருள்? சரி, 11 கீழ் இருந்து மேல் தீல முடியுது. டேஸ்கள் இல்லை அடி பாப்பா, சாதிகள் இல்லை அடி பாப்பா, பாரதியார் சொன்னது. சரி, அப்புறம் வந்து சாம் அப்படின்ற கையில் இந்த சின்ன வார்த்தையை முடிச்சிடலாம். 7 வளம் இருந்த இடம் இம்ல முடியுது. உதாரணம் சுருக்கமாக. உதாரணத்தை சுருக்கமாக உம், எடுத்துக்காட்டுன்னா எகா அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். இது நம்மளோட பண்பாடு, இந்த மாதிரி சுருக்கி சொல்கிறது. சரி, சாம் அப்படின்றது என்ன சாம் பார்க்கலாம். 11 இடம் இருந்து வளம், எரிந்த பின் மிஞ்சுவது. எரிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்க போகுது? சாம்பல் தான். 12 மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது. பருவ வயதினருக்கு முகத்தில் தோன்றும் தொல்லை. பருவ வயதினருக்கு பருத்தொல்லை. சரி, 9 மேலிருந்து கீழ் இல்ல முடியுது. விலங்குகளுக்கு இது இருக்கும். விலங்குகளுக்கு வால் இருக்கும். சரி, 9 இடம் இருந்து வளம், வான ஆரம்பிக்குது. ஓய்வு பெற்ற பிரபல பாகிஸ்தான் கிரிக்கெட் அதிவிரைவு பந்து வீச்சாளர் பெயர் முதல் பாதி. அப்பா இப்போவே மூச்சு வாங்குதே. வேகமாக பந்து வீசுவாராம்ப்பா பாகிஸ்தான். அது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் பேர் என்ன? வாழ ஆரம்பிக்குது. வாசிம் அகரம் சொல்ல வராங்க. வாசிம். 10 கீழ் இருந்து மேல் சீல் ஆரம்பிக்குது. முடி. முடிக்கு வந்து இன்னொரு வார்த்தை சிகை தான். சிகை. அப்புறம் இப்படி இங்கே போயிடலாமா? 22 கீழ் இருந்து மேல் இம்ல முடியுது. அவன் விளையாட்டில் முதலிடம் பெற்று டேஸ் படைத்தான். அவன் விளையாட்டில் ஏதோ பெற்று ஏதோ படைத்தானாம்ப்பா. சாதனை படைத்தானா? சாதனை இல்லாண்டி. ஏதோ 6 எழுத்து கெட்ட கொடுத்துருக்காங்க. என்ன படைச்சிருக்கிறான் முதலிடம் பெற்று? சரித்திரமா? சரித்திரையும் சாதனை சரித்திரம். சரி, தீயன்னு பார்த்துடலாம். 15 வளம் இருந்த இடம், போட்டு வைத்த காதல் டேஸ் இம் ஓகே. கண்மணி. இதுவும் பாட்டு தான், கொஞ்சம் பழைய பாட்டு. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. சரி, திட்டத்துக்கு 3 எழுத்தில் 4 எழுத்தில் வரும். தீ இட்டு தான் கொடுத்துருக்காங்க. இம் இங்கே கொடுத்துட்டாங்க. டேவை யார் போடுறது? கட்டத்தை கம்மியாக கொடுத்துருக்காங்கப்பா. இது திட்டம் தான் அது. பாட்டு நல்ல பாட்டு. சிங்காரல் வேண்டன் படத்தில் வர்றது. திட்ட டேவையும் போட்டுடலாம். அவங்க வந்து இது அச்சுப்பிழை டேவை விட்டாங்க. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. தீ வந்துடுது. ஸோ இது வந்து அப்போ 22 கீழில் இருந்த மேல் இல்லை. அவன் விளையாட்டில் முதலிடம் பெற்று டேஸ் படைத்தான். திம் படைத்திருக்கிறான். அது வந்து சரித்திரம் போட்டுடலாம். சரித்திரம் அப்படி இதெல்லாம் முடிச்சிடலாமா? 17 இடம் இருந்து வளம் பார்க்கலாம். கடுஞ்சினம். பயங்கர கோபத்தில் இருக்கான். செம்ம காண்டில் இருக்கிறார் அவர். என்ன வரும்? பயங்கர இதுக்கு நிறைய சொல்லுவாங்களே. பயங்கர கோவம்னா கடுஞ்சினம், ஆவேசம். சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 18 மேலிருந்து கீழ்
அழகிக்கு இவளை உதாரணம் சொல்வர். ரெண்டு எழுத்துல சொல்லணும்ப்பா. அவ்வளோ அழகான பெண் அவர்கள் யார் அது? ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமா. ரெண்டு எழுத்துல ரதி சொல்லலாம். ஆமாம், அழகுக்கு உதாரணம் ரதி. சரி, இதையும் பார்த்துடலாமா? இட்டு இருக்குது, 25 கீழ் இருந்த மேல். வெளியே போ, ஆங்கிலத்தில் வெளியே போ என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட், கெட் அவுட். இங்கே ஹரின்னு பொருந்தி வந்திருக்குது. 19 இடமிருந்து வளம். டாசியும் சிவனும் ஒன்று. இது சொல்லுவாங்களா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவ வாயில மண்ணு அப்படின்வாங்க. சரி, உத்து ரான்னு இருக்குது. உத்ர அது என்னது பார்த்துடலாம் திரும்பவும். கடுஞ்சினம், கடுஞ்சினம் வந்து உத்ர ரவுத்திரம், ரவுத்திரம். சரி, அப்படியே இது பார்த்துடலாமா? 27 கீழே இருந்து மேல். 1100 மடங்கு, 1100 மடங்கு வந்து லட்சம் தான், லட்சம். இங்கே சதின்னு வந்திருக்குது, யார் பண்ண சதின்னு பார்க்கலாம். 20 சூழ்ச்சி மனைவி, அது பாருங்கள் பாஸ், ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, சூழ்ச்சியாக மனைவியாக. இப்போ ரெண்டு பேர் எழுத்துக்கும் பொதுவான வார்த்தை சதி. என்ன இருந்தாலும் மனைவியை சதி என்று சொல்வதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். சரி, அப்படியே 26க்கு போயிடலாமா? 26 வந்து லேல முடியுதான், 26 இல்லை. இங்கே இடமிருந்து வளம், வளமிருந்த இடம் லேல ஆரம்பிக்கு பார்க்கலாம். 27 வளமிருந்த இடம். அதிர்ஷ்டம் கிடைப்பது ஆங்கிலத்தில், ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்குதான் பா. தமிழில் கிடச்சா அதிர்ஷ்டம், ஆங்கிலத்தில் கிடச்சுன்னா அது பேர் லக்கு. மூணு எழுத்தில் சொல்கிறதா இருந்தால் கிடைப்பது ஆங்கிலத்தில் லக்கி அப்படின்னு போட்டுடலாம். அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில் கேட்கலாம், அதிர்ஷ்டம் கிடைப்பது லக்கி, லக்கி மேன் சொல்லுவாங்களா, அதான் அது. 26 கீழ் இருந்து மேல் கீழ் ஆரம்பிக்குது. சம்பளம் தவிர மேல் வருமானமாக கிடைப்பது. இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு போல, அவருக்கு சம்பளம் போக எக்ஸ்ட்ரா வேறு வருதான்ப்பா. கிம்பளம், கிம். ஸோ சம்பளம் தவிர கிடைப்பது டேஸ் பழம், கிம்பளம். மற்ற ஆப்பிள்ஸ் ஆஃபீஸில் வந்து அப்பளம் தான் கிடைக்கும், கிம்பளம்லாம் கிடைக்காது. சரி, இட்சம்னு இருக்குது. இட்சாயும் அது என்ன இட்சம் பார்க்கலாம். 21 சிவனடியார் கழுத்தில் அணிவது. என்னதான் சிவனடியாராகவே இருந்தாலும், சிவனை தினசரி கும்பிட்டாலும், அவரை மாதிரி கழுத்தில் பாம்பாக மாட்டிட்டாலே முடியும். அவங்க மாட்டுறது கழுத்தில் ருத்ராட்சம் தான். யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க, பாஸ் போட்டு வச்சிடும் போட்டுன்னு. ருத்ராட்சம். சரி, 24 கீழே இருந்து மேல். நிகழ்ச்சிகளில் மாற்றம் செய்து டேஸ் அமைக்கப்பட்டன. நிகழ்ச்சிகளை மாற்றம் செய்து என்ன அமைச்சாங்க பாஸ்? ரூன்னு இருக்குது. மாற்றம் செய்து ஏதோ செஞ்சு அமைச்சிருக்காங்க, என்ன அமைச்சாங்க? இது பார்த்துடலாமா? 16 இடம் இருந்து பலம். வெட்ட உதவும், வெட்ட உதவுவது மூணு இடத்துல கத்தி தான், கத்தி வச்சு தான் வெட்டுறோம், கத்தி. ருதின்னு வருது. 24 நிகழ்ச்சிகளில் மாற்றம் செய்து டேஸ் அமைக்கப்பட்டன, ருதி அமைக்கப்பட்டன. தீ முன்னாடி என்ன போடலாம்? இத்து போடலாம். ருத்தி, திருத்தி அமைக்கப்பட்டன. நிகழ்ச்சிகளில் மாற்றம் செய்து திருத்தி அமைக்கப்பட்டன. அப்படியே இங்கே போயிடலாம். 23 கேள்வி இருந்த மேல். கப்பல்கள் நிற்கும் இடம், கப்பல்கள் நிற்கும் இடம் போர்ட்டு, அது என்ன சொல்லலாம்? துறைமுகம், தமிழில் துறைமுகம். அப்புறம் அப்படியே இங்கே போயிடலாமா? 13 இடம் இருந்த வளம். ரேல் ஆரம்பிக்குது. உதிரம் வேறொரு சொல், சரியாக இல்லை. உதிரத்துக்கு இன்னொரு சொல் ரேல் ஆரம்பிக்குது, ரத்தம் தான். ஆனால் வந்து கலைந்திருக்கிறது, இந்த வார்த்தையை வந்து சரியாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ர இத்த இம், இம் தேவை வேணால் மாற்றி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே இத்தியும் மாற்றி போடலாம். இத்தில் வந்து ஒரு முதல் வார்த்தையோட முதல் எழுத்து ஆரம்பிக்காது, அதனால் அது அப்படியே இங்கே வச்சிடலாம். 14 அதை கொடுக்க வேண்டாம். த இம் இருக்குது, அதை இம் தான்னு மாற்றி போடுறேன், கலைஞ்சிருக்குதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். தேல ஆரம்பிக்கும். 14 கீழ் இருந்து மேல் விவாதம். விவாதம் வந்து தேல ஆரம்பிக்குது. இது போன வாரம் கேட்டிருந்தாங்களேப்பா, தர்க்கம். விவாதம் என்றால் தர்க்கம். இப்போ 6 வளமிருந்த இடம் கேள ஆரம்பிக்குது. இறைச்சி, இறைச்சி என்றால் கறி. 5 மேலிருந்து கீழ் ரீல முடியுது. துணி நெய்ய உதவும், துணி நெய்ய உதவும் தறி. சரி, தம்னு முடியுது. 3 இடமிருந்து வளம். ஐம்பூதம், ஐம்பூதம் பஞ்சபூதம் தான். 4 மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது. சம்மதம்,
சம்மதம் வந்து சரி, சரி என்றால் சம்மதம். மூன்று மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது. வேலை, வேலை வந்து பணி, அவ்வளவுதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களா, ரொம்ப யோசிக்க வைக்கல. சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் யோசிக்க இருந்தது, மற்றபடி சுலபம்தான். அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படியே வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு கொண்டாடிட்டு எனக்கும் அப்படியே அந்த கொல்கட்டெல்லாம் அனுப்பி வச்சுருங்க. நன்றி, வணக்கம், பாய்.